சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஃபேங்க்ல புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல ஷாங்ஸியை பிளாக்மெயில் பண்ணி அந்த ஃபேங்க் தான் அவனுடைய ஹோம்வொர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷாங்ஸியோட கிளாஸ் ரூமுக்கு வந்து நான் முடிக்க சொன்ன ஹோம்வொர்க் நீ முடிச்சியா இல்லையா அப்படின்னு எல்லா நோட்ஸையும் கேட்டு வாங்கிட்டு போயிடுறான். பக்கத்துல உட்காந்து இருக்க நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. ஃபேங்க் கிளாஸ் ரூம்க்கு வந்து இவங்க கிட்ட பேசினதை பார்த்தது அங்க இருந்து கோச்சுக்கிட்டு வெளியே போயிடுறான். நைட்டு வீட்டுக்கு போனப்பறம் நம்ம ஹீரோக்கு தூக்கமே இல்ல. கிளாஸ்ல நடந்ததெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். அந்த ஃபேங்க் எதுக்காக சாங்ஷியை தேடி எங்க கிளாஸ் ரூம்க்கு வரான்னு தெரியல. சரி நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போனா கேம்பஸ்ல அவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஃபேங்கோ சாங்ஷியும் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து இவனுக்கு ஜெலஸா ஃபீல் ஆகுது. அவனும் ஒண்ணு கண்டுக்காத மாதிரி நேரா கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுறான். இந்த ஃபேங்க் வேற சும்மா இல்லாம சாங்ஷி கிட்ட பேசுறதுக்காக பிரேக் டைம் லஞ்ச் டைம்னு சொல்லி எல்லா டைம்லயும் அடிக்கடி கிளாஸ் ரூம்க்கு வந்துட்டே இருக்கான்றது லின் நோட் பண்ணிட்டு அந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். அவன் எதுக்கு மீட் பண்றதுக்காக அடிக்கடி கிளாஸ் ரூம்க்கு வந்துட்டே இருக்கான். ஃபேங்கோட டாபிக் பத்தி நம்ம லின் பேச ஆரம்பிச்ச உடனே ஹீரோ அங்க இருந்து வெளியே போயிடுறான். ஷாங்ஸிக்கு பக்கத்துல இருந்துட்டே நடக்கிற விஷயங்கள் அவனால பொறுத்துட்டு இருக்க முடியல. அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு போனப்புறம் ஷாங்ஸி அவங்களுடைய ஃப்ரெண்ட் யாருக்கோ பர்த்டே வரப்போகுதுன்னு சொல்லி வீட்டுலயே உட்காந்து கிரீட்டிங்ஸ் கார்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்களா. இப்ப அவனுடைய வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோ சோசியல் மீடியால ஷாங்ஸியோட ப்ரொஃபைல கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பலாமா வேணாமனு சொல்லி கன்ஃபியூஷன்ல உட்காந்துருக்கான். கடைசியில சென்ட் பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஏதோ ஒரு அக்கௌண்ட்க்கு அனுப்பி விட்டுறான். இப்ப அப்டேட் கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ கிட்ட போய் ஷாங்ஸி பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஏத்த மட்டும் என்னுடைய ஹோம்வொர்க் முடிக்கல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னுடைய நோட்ஸ் கூட நான் பார்த்து எழுதிட்டு தரேன்னு சொல்ல கிளாஸ் முடிஞ்சு நேரா வீட்டுக்கு போனதும் என்னுடைய ஹோம்வொர்க் முடிக்கிறத விட்டுட்டு வேற என்ன உனக்கு வேலை இருக்கு ஹீரோ இப்படி கேட்டதும் ஃபேங்க் பண்ற டார்ச்சர்ல நம்ம சாங்ஷி சொல்லிடுறாங்க. உன்னுடைய ஹோம்வொர்க் முடிக்கிறதுக்கே உனக்கு டைம் பத்தாது, இதுல டெய்லி அவனுக்கு வேற நீ கம்ப்ளீட் பண்ணி தரியா, நான் என்னுடைய நோட்ஸ் எல்லாம் தர மாட்டேன்னு சொல்லி பழி வாங்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஷாங்ஸி அவங்கிட்ட கெஞ்சவே ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மை என்னன்னா நேத்து நான் ஃபேங்கோட ஹோம்வொர்க்கே முடிக்கல என்னோடதையும் முடிக்கல, இப்ப நீ மட்டும் என்னுடைய நோட்ஸ் தரலன்னா எனக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும் சொல்ல ஷாங்ஸியோட ஃபேஸ் டல்லா இருக்கிறத பார்த்துட்டு சரி போனா போட்டு எடுத்துக்கோன்னு தந்துடுறான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன விஷயங்களை கேட்ட அப்புறம் தான் ஷாங்ஸிக்கு தெரிய வருது அந்த ஃபேங் உன்கிட்ட மட்டும் அவனுடைய ஹோம்வொர்க்கை தந்து எழுதிட்டு வர சொல்லல, அவன் நம்ம ஸ்கூல்ல இருக்கிற நிறைய பேர்கிட்ட இந்த வேலையை தான் தரான். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்ச அப்புறம் ஃபேங்க் கிட்ட போய் அநியாயத்தை தட்டி கேட்கலாம்னு சொல்லி போனா அவனே ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல மாட்டி பிரின்சிபல் ரூம்ல நின்னுட்டு இருக்கான். வெளியே வந்து ஷாங்ஸியை தனியா மீட் பண்ணி எல்லாமே அவனுடைய தப்பு தான், தொடர்ந்து வேற யாரோ தான் என்னுடைய ஹோம்வொர்க் எழுதி தந்துட்டு இருக்காங்கன்றது என்னுடைய டீச்சர் சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, அது டிஃபரெண்டா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதுவுமே எழுத தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். கிளாஸ் ரூமுக்கு வந்தப்பறம் ஷாங்ஸி அவனுடைய ஃப்ரெண்ட் லின் கிட்ட பேசிட்டே இருக்காங்க. ஒரு சார் நின்னு கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு, அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிட்டு இருக்கிறத அவர் பாத்துட்டே இருக்காரு. வீட்டுல உட்காந்து அந்த பர்த்டேக்கான கிரீட்டிங்ஸ் கார்டு எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்கல்ல, அந்த டாபிக் தான் ஓடிட்டு இருக்கு. கிரீட்டிங்ஸ் கார்டு லின் கிட்ட ஷாங்ஸி தரும்போது சார் வேற பாத்துறாரு, என்ன அங்க கையிலன்னு சொல்லி கிரீட்டிங்ஸ் கார்டு வாங்கி அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஷாங்ஸி தான் அதை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நீ சுமாரா தான் படிக்கிறார், கிளாஸ்ல சொல்லி தந்துட்டு இருக்கும் போது கூட கவனிக்காம வேற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்கும்போது நீ எஸ்கேப் ஆகிட்டதா, அவங்களை நான் பார்த்தே ஆகணும் இல்லன்னா நீ கிளாஸ்க்கு வரக்கூடாது. சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறத பாத்துட்டு நம்ம ஹீரோ எழுந்திருச்சு, அந்த கிரீட்டிங் கார்டு நான் தான் சாங்ஷி கிட்ட தந்து பாஸ் பண்ண சொன்னேன், சரி இவன் தான் தேவையில்லாம எந்த தப்பும் பண்ண மாட்டானே அப்படின்னு டீச்சர் இந்த கிரீட்டிங்ஸ் கார்டு டாபிக் அப்படியே விட்டுறாரு. ஆனா கிளாஸ்ல உட்காந்து ரெண்டு பேரும் துணத்துணன்னு பேசிட்டே இருந்ததுக்காக மட்டும் ஷாங்ஸி அப்புறம் லின் ரெண்டு பேரையும் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே போய் நிக்க சொல்றாங்க. பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெளியே போன அப்புறமும் கூட ரெண்டு பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. நம்ம கிளாஸ் மானிட்டர் சரியான டைம்க்கு வந்து ஹீரோ மாதிரி காப்பாத்திருக்கான், அவன் இப்படி நடந்துப்பான்னு எனக்கு தெரியாது, இந்த சீன்ஸ்ல நான் படத்துல தான் பாத்துருக்கேன் அப்படின்னு லின் சொல்ல எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும், அவன் ரொம்ப ரொம்ப சாஃப்டான பர்சன் தான், எப்ப எனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் கரெக்டான டைம்க்கு வந்து என்ன சப்போர்ட் பண்றான். வெளியே அவங்க ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஷாங்ஸியை தான் பாக்குறான். இப்ப அடுத்தடுத்த நாளும் போகுது, ஸ்கூல்ல எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப லாங் ஜம்ப்ல கலந்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறது நம்ம ஹீரோ அப்புறம் ஃபேங். எப்பவுமே நம்ம ஹீரோ வில்ல மாதிரி பாக்குற அந்த ஃபேங் ஷாங்ஸி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். லாங் ஜம்ப்ல மட்டும் ஹை ஸ்கோர் எடுத்து வின் பண்ணிட்டா நம்ம ரெண்டு பேருமே வெளியே போய் சாப்பிடணும். ஷாங்ஸி கிட்ட பேசிட்டு நம்ம ஹீரோ பார்த்து லுக்கு விட்டுட்டே போய் லாங் ஜம்ப்பும் பண்றான். அவன் எடுத்திருக்கிற டிஸ்டன்ஸ் 5.3 மீட்டர். உடனே ஷாங்ஸி அவன் ஆச்சரியமா பார்த்துட்டு கண்டிப்பா இந்த லாங் ஜம்ப்ல இந்த டிஸ்டன்ஸ் மீட் பண்றதுக்கு வேற யாருமே இல்ல, இவன் தான் பெஸ்டா இருக்க முடியும்னு சொல்லும் போதே பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பா அந்த மாதிரி கிடையாது, என்னால அந்த டிஸ்டன்ஸ் பீட் பண்ண முடியும். இவன் சொல்றதை கேட்ட உடனே ஷாங்ஸி நீ மட்டும் வின் பண்ணிட்டா எல்லாரும் முன்னாடி பேரை சொல்லி பாராட்டுறேன். சரி நம்ம ஹீரோ வார்ம் அப்லாம் பண்ணிட்டு அந்த டிஸ்டன்ஸ் தாண்டும் போது 5.4 மீட்டர் ஃபேங்க பீட் பண்ற மாதிரி டிஸ்டன்ஸ் தாண்டி இருக்கா. நம்ம சாங்ஷிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அவங்க சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஹீரோடைய பேரை சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. ஃபேங்க் இதை கேட்கணும்ன்றதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த வேலையை பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் நார்மலா நடக்கிற மாதிரி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் கெமிஸ்ட்ரி லேப்ல ஷாங்ஸி ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருக்காங்க, அவங்களுடைய கையில் அடிபட்டுருது. அப்ப நம்ம ஹீரோ தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் அவங்களுக்கு பண்றான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கூல்ல பிளான் பண்ணிருந்த மாதிரி எல்லாருமே ஒரு சின்ன ஃபீல்ட் ட்ரிப்க்கு போறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தனியா இருக்கிறத பாத்துட்டு ஷாங்ஸி அவங்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ கவனிக்காத டைமா பார்த்து அவனையும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது வேற ஒரு பையன் தூரத்துல இருந்து நோட் பண்ணிட்டு வந்து ஷாங்ஸி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அதுவும் சத்தம் போட்டு நம்ம ஹீரோடைய காதுல கேக்குற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஷாங்ஸி போட்டோ எடுக்கிறன்ற பேர்ல கிளாஸ் மானிட்டரே போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அவங்க இருந்து போயிட்ட அப்புறம் நம்ம ஹீரோ ஷாங்ஸி கிட்ட இருந்து அந்த போனை வாங்கி வேகமா செக் பண்ணி பாத்துட்டு இருக்கான். இவன் ஏதாவது டென்ஷன் ஆகிட போறான்னு சொல்லி சாங்ஷியும் பயந்து போயிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம போட்டோ செக் பண்ணி பாத்துட்டு ஷாங்ஸி கூட சேர்ந்து நிறைய செல்ஃபி எடுக்க ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கே இது ஆச்சரியமா இருக்கு. ஹீரோ ஷாங்ஸி கிட்ட போனை தந்த
அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உன் போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கிறத பார்த்து கடுப்பையனுடைய போனை தண்ணியில போட்டுருவேன் நினைச்சேன். நல்லவேளை நீ அப்படி எதுவும் பண்ணல. ஹீரோயும் ஷாங்ஸிய பார்த்து நான் என்ன அவ்வளவு மோசமான கேரக்டரா, நான் காரணமே இல்லாம எதுக்காகவும் தேவையில்லாம கோவப்பட மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ஒரு சின்ன ஹில்ஸ்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஞாபகத்துல ஷாங்ஸி நடந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க ஸ்லிப் ஆகிக்கே விழற மாதிரி போயிடுறாங்க. இவனு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி கையை தரான். அவன் லைஃப்ல நடந்த சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதே மாதிரி நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது ஒரு பொண்ணு ஸ்லிப் ஆகி கீழே விழற மாதிரி போயிருப்பா. அதெல்லாம் ஞாபகம் வந்த உடனே அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்கான். ஆனா இவங்க பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்த ஃபேங் வேகமா வந்து ஷாங்ஸிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஹீரோவை பிடிச்சி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடறான். அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு வேற என்னதான் யோசிச்சுட்டு இருக்கேன், அவன் மட்டும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருந்தா அவளுக்கு நல்லா அடிபட்டு இருக்கும். இப்படிலாம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில நம்ம ஹீரோ ஷாங்ஸிய பார்த்து அவன் எதுவுமே பண்ணாம இருந்ததுக்காக சாரியும் கேட்டுறான். இவ்வளவு நடந்தப்புறம் நம்ம ஹீரோ ஷாங்ஸி அந்த ட்ரிப் ஃபுல்லா சேஃபா பாத்துக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தாலே அந்த ஃபேங்க்கு கடுப்பாயிடுது. ஷாங்ஸி கிட்ட பேசுறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருக்கான். ஆனா இப்ப இருக்கிற நிலைமை எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுதான் ஷாங்ஸிக்கு பிடிச்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நைட்டு ஃபயர் கேம்ப் அது இதுன்னு சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்ததும் ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கான டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு ரொம்ப நாள் இருக்கு. ஆனா இவங்க நல்ல யூனிவர்சிட்டிக்கு போகணும்னா கண்டிப்பா நிறைய மார்க்ஸ் எடுத்தே ஆகணும். நம்ம ஷாங்ஸிக்கு இருக்கிறதுல இதான் பெரிய பிரச்சனை. நான் எப்படி நல்ல மார்க்ஸ் எடுக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிளாஸ் ரூமுக்கு வெளியே தனியா உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ தான் வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஏன் சோகமா இருக்க, உனக்கு அப்படி என்ன பிரச்சனை? ஷாங்ஸி அவனுடைய சோக கதையை ஃபுல்லா சொல்லிடுறாங்க. படிச்சு பாஸ் பண்றது ஓகே, நான் எவ்வளவுதான் படிச்சாலும் அதிகமான மார்க்ஸ் மட்டும் என்னால எடுக்க முடியல, நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். ரெண்டு பேருமே ஒரு டீலிங்க போட்டுட்டு தினமும் நம்ம ஹீரோ கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஷாங்ஸிக்கு சொல்லி தரன்ற பேர்ல ஒரு டியூஷனே நடத்திட்டு இருக்கான். அவங்களுக்கும் ஆரம்பத்தில் எக்ஸ்ட்ரா டைம் உட்காந்து படிக்கிறதே பிடிக்கல. சரி இப்ப என்ன பண்றது, கிளாஸ் மானிட்டரி நமக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் அப்புறம் இவங்க வீட்டுக்கு போறதுனால எப்பவுமே ஷாங்ஸி அவனுடைய வீட்டுல நம்ம ஹீரோ தான் சேஃபா விட்டுட்டு வரோம். ஆரம்பத்துல ஹீரோக்கு நம்ம ஷாங்ஸி மேல எந்த ஒரு தாட்டும் இருக்காது. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகிட்டே வராங்க. வீட்டுக்கு போன அப்புறமும் கூட உங்களுக்கு ஏதாவது புரியலனாலும் நம்ம ஹீரோ தான் கால் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரான். நீ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ற, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஷாங்ஸியும் சொல்லிட்டே இருக்காங்க. நைட்டு தூங்கும் போது நம்ம ஹீரோக்கு ட்ரீம் வருது. அவனும் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனா விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிருக்கும்ல, அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்து அவங்களுக்கு நல்லா அடிபட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க நம்ம ஷாங்ஸி தானா இல்ல வேற யாராவதுன்றது போக போக நமக்கே புரியும். இத்தனை வருஷம் ஆகியும் நடந்த ஒரு விஷயத்தை நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நார்மலா இருக்க ட்ரை பண்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூல்ல ஷாங்ஸி அவங்க கிட்ட பேசும்போது அவன் லைஃப்ல மறக்க முடியாத பர்சன் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி டாபிக் வருது. ஆனா நம்ம ஹீரோவால அவங்க கிட்ட எதுவுமே சொல்ல முடியல. அவன் பேசாம இருக்கிறத நோட் பண்ண உடனே ஷாங்ஸி அவங்களுக்குள்ள திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவனுடைய லைஃப்ல இருக்க அந்த பர்சன் யாரா இருக்க முடியும்? ஏன் அவங்களை பத்தி வெளியே கூட சொல்லாம இவ்வளவு சைலண்டா இருக்கான்னு தெரியல. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதே டாபிக் பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒரு பொண்ணு நம்ம ஷாங்ஸி கிட்ட நோட்டீஸ் எல்லாம் தந்துட்டு அந்த மேல ஏறி அட்டாச் பண்ண சொல்றாங்க. ஷாங்ஸியும் சரின்னு சொல்லி போகும்போது அவங்களை அந்த வேலையை பண்ண விடாம நம்ம ஹீரோ ஏறி அந்த நோட்டீஸ் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவனுடைய பழைய மெமரிஸ் ஃபிளாஷ் ஆனதும் என்ன பண்றதுன்னே தெரியாம பேலன்ஸ் இல்லாம தடுமாறிட்டு இருக்கான். ஸ்லிப் ஆகாத மாதிரி அவனை சேஃபா புடிச்சிட்டு ஷாங்ஸி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் திடீர் திடீர்னு இப்படி நடந்துக்கிறேன்னு தெரியல. ட்ரிப்புக்கு போயிருந்தப்பையும் சரி இப்பயும் சரி நீ ஹைட்ட பார்த்து பயப்படுற, அது உண்மைதானு சொல்லி கேட்கும் போது அவனும் ஆமான்னு சொல்லிடுறான். சரி பரவாயில்ல, இந்த வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நம்ம ஷாங்ஸியே மேல ஏறி எல்லா நோட்டீஸ் அட்டாச் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்களை சேஃபா புடிச்சிட்டு அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லா விஷயத்திலயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. கிளாஸ்ல இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது, ஷாங்ஸி வீட்டுக்கு போகும்போது எப்பவுமே நம்ம ஹீரோ கூட தான் சைக்கிள்ல போறாங்க. ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்ச வீட்டுக்கு போயிருக்க நம்ம ஹீரோ கிட்ட அவனுடைய அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிடும் போது கூட அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்றத பாத்துட்டு ஏன் பாஸ்ல நடந்ததை பத்தி இப்பயும் யோசிச்சுட்டு இருக்க, நடந்ததுக்கு நீ தான் காரணம்னு நினைச்சு நீ உனக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணவே வேணாம், இல்லன்னா நீ உனுடைய லைஃப் ஃபுல்லா இதே நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கும் புரியுது. அவனுடைய ரூமுக்கு போய் ஹோம்ஒர்க் முடிக்கும் போது ஷாங்ஸியோட நோட்ஸ் எடுத்து பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஷாங்ஸி இதுக்கு முன்னாடி இங்க மீட் பண்ண மாதிரியே தோணிட்டு இருக்கு. அவன் அந்த நோட்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போது அவன் சின்ன பையனா இருக்கும் போது நடந்த விஷயங்களை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு இன்டர்வ் பண்ணி வச்சிருப்பான். தொடர்ந்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்ச அப்புறம் தான் ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு டவுட் தான், அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருவேளை ஷாங்ஸியா இருக்குமோ அப்படின்னு. அவனை மீட் பண்றதுக்காக வரேன்னு சொன்ன உடனே ஷாங்ஸி அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போய் அவங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவேன், அதுவும் முக்கியமா நான் சேடா ஃபீல் பண்ணும் போது. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன், நீ தயவு செஞ்சு எனக்காக அதை மட்டும் சொல்லு. உன்னுடைய லைஃப்ல நீ மறக்க முடியாத அந்த பெஸ்ட் பர்சன் யாரு? கிளாஸ்ல நான் உன்கிட்ட இதை பத்தி கேட்கும் போது கூட நீ என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. இப்பயாவது சொல்லுன்னு ஷாங்ஸி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாங்க, ஆனாலும் சொல்ல மாட்டான். இதனால கடுப்பான ஷாங்ஸி, நம்ம எல்லாம் என்னதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அது மட்டும் இல்லாம உன்கிட்ட நிறைய சீக்ரெட்ஸும் இருக்கு. சரி நான் உனக்காக என்னுடைய சீக்ரெட்டை சொல்றேன், ஆனா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் கேட்டிருந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லணும். ஹீரோ இந்த விஷயத்துக்கு சரின்னு சொன்னதும் ஷாங்ஸி அவனுடைய லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு 7 இயர்ஸ் இருக்கும் போது என்னுடைய கண்ணுல ப்ராப்ளம் இருந்தது. லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா. அந்த பொண்ணு கார்னியா டொனேட் பண்ணதுனால தான் நானும் பிரச்சனையில இருந்து வெளியே வந்தேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரதரும் இருந்தான். அவன் எனக்காக பிரசன்ட் பண்ணி இருந்துச்சு, என்ன இப்போ வரைக்கும் சேஃபா வச்சிருக்கேன். அவங்க கழுத்துல போட்டிருக்க அந்த செயினை கிளியரா பார்த்ததும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது, ஷாங்ஸி தான் அவனுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு. தெரிஞ்சப்புறமும் கூட எதுவுமே பேசாம எப்பவுமே பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். சோ இன்னைக்கான எபிசோடு
இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.